வெல்கம் டு கண்களில் விழுந்த காதல் இதயம் எபிசோட் நம்பர் 19. வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. மறக்காமல் வீடியோஸ் அண்ட் ஆட்ஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க கதைக்குள்ளே போகலாம். பேஜ் 1. ஆதி ரூமில் ரெடி ஆகிட்டு இருக்காரு. பர்பிள் கலர் ஷர்ட் அண்ட் கோல்டன் பார்டர் க்ரீம் வேஷ்டி. ஆதியை பார்த்ததும், ஷாம் புது மாப்பை ரெடி ஆகியாச்சா? அருண், ப்ரோ யூ லுக் சூப்பர் ப்ரோ. ஆதி, தேங்க்யூடா, என் பொண்டாட்டி எங்க? அருண், அண்ணி ஏன் ஐஷு ரெடி பண்ணிகிட்ருக்கா ப்ரோ? நீ ரெடி ஆகிட்டா வா பூஜை ரூமுக்கு போகலான்னு சொல்லி ஷாமை பார்த்து, நீ பூஜை ரூமுக்கு வரியா ஷாம்னு கேட்குறாரு. ஷாம், ஐயோ இல்லைடா நான் இங்கேயே இருக்கேன். தென் ஆதி அருண் பூஜை ரூமுக்கு போகிறாங்க. அகிலா புருஷ் ஆல்ரெடி அங்கே நிற்கிறாங்க. ஆதியை பார்த்ததும் அகிலா மைண்ட் வாய்ஸ், ஏன் ஆதி எவ்வளோ அழகாக இருக்கான். புருஷ், என் ரெண்டு மருமகளும் எங்கேன்னு கேட்குறாரு. அருண், அப்பா அவங்க இப்போ வந்துடுவாங்கன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே ஐஷு பூஜை ரூமுக்குள்ள வரா, பின்னாடியே பார்வம் வரா. பார்வை பார்த்ததும் ஆதி ஸ்டன் ஆகிட்டார். ஆதி பார்வை பார்த்துட்டு நிற்க அருண் இதை கவனிக்கிறாரு. பேஜ் 2. அருண், ப்ரோ. ஆதி நோ ரெஸ்பான்ஸ். அருண் ப்ரோன்னு கூப்பிட்டு ஆதி கையே தட்டுறாரு. ஆதி ரியாலிட்டிக்கு வந்து என்னன்னு கேட்குறாரு. அருண், ப்ரோ இப்போ பூஜையில் கான்சன்ட்ரேட் பண்ணு. ஆதி மைண்ட் வாய்ஸ், இப்படி அழகாக பொண்டாட்டி இருந்தால் எப்படி பூஜையில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும்? பாரு ஆதி பக்கத்தில் போய் நிற்கிறா. ஆதி, ஓய் குட்டிமா செம்ம அழகாக இருக்க. பாரு மாமா சும்மா இருங்கன்னு சொல்லி ப்ரே பண்ணுங்கன்னு ஆக்ஷன் காமிக்கிறா. அகிலா பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க. புருஷு அகிலா பக்கத்தில் தான் நிற்கிறாரு. தென் ஜோடிங்களில் சிவலிங்கத்துக்கு பூ போட பூஜை பண்ணணும்னு சொல்லி அகிலா புருஷ் சேர்ந்து செய்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஆதி பாரு தான். ஆதி கையில் ஃபோன் இருக்குது. ஆதி பேண்ட் பாக்கெட்டில் ஃபோன் வைக்கிற மாதிரி வைக்க போகிறாரு. ஆனால் ஃபோன் அகிலா கால் பக்கத்தில் விழுது. ஆதி பாரு ரெண்டு பேருமே சேம் டைம் ஃபோன் எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. பேஜ் 3. ஆதி கண்ணால் அகிலா காலில் தொட சொல்கிறாரு. பாரு ஓகேன்னு தலையாட்டிட்டு ரெண்டு பேருமே அகிலா காலில் தொடுறாங்க. சடனாக அகிலா என்னன்னு தெரியாமல் ஷாக் ஆகுறாங்க. அகிலா கையில் பூஜை தட்டில் இருந்த குங்குமம் சடனாக ஜெர்க்கானதுல கீழே இந்த பாரு நெத்தி வகையில் விழுது. ஆதி பாரு ஹாப்பியாக பிளெஸ்ஸிங் கிடைச்ச ஃபீலில் அகிலா புருஷ் கால் தொட்டு வணங்குறாங்க. புருஷ் அவங்கள பிளெஸ் பண்ணுறாரு. ஆனால் அகிலா சேம் ஷாக்கில் நிற்கிறாங்க. ஃபியூ செகண்ட்ஸ் அகிலா ஆதி பாரு ரீகேப் சம் மெமரிஸ். ஆதி பாரு லவ் லைஃப் ஸ்டார்ட்ஸ் வித் சம் டிஃபிகல்ட் வேஸ் அண்ட் மோர் பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸ் பட் தே ஆல்வேஸ் கெட்ஸ் த சைலண்ட் ப்ரெசன்ஸ் ஆஃப் அகிலா அண்டர் பிளெஸ்ஸிங் இயர் டூ ஐ ட்ரை டு அட் சேம் லைக் தட். பேஜ் 4. பிளெஸ்ஸிங் கிடைச்ச ஃபீலில் பாரு கண் கலங்கி எழுந்துக்கிறா. ஆதி ஃபோன் எடுத்துகிட்டு எழுந்துக்கிறாரு. புருஷ் அருண் அண்ணா இஷு எல்லாமே பார்த்து ஹாப்பியாக நிற்கிறாங்க. அகிலா என்ன நடக்குதுன்னு தெரியாமல் குழப்பத்தில் பூஜை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஆஃப்டர் தட் பூஜை முடிஞ்சு அகிலா ஒன்றுமே பேசாமல் கிளம்புறாங்க. புருஷும் சிரிச்சிட்டே லீவ்ஸ் ஃப்ரம் தேர். அருண், ஐஷு நீ அண்ணியை கூட்டிகிட்டு முறைப்படி ரூமுக்கு போ, நான் புரோவை ரூமுக்கு அனுப்பி வைக்கிறேன். ஆதி, டே எனக்கு தெரியும் எப்படி ரூமுக்கு போகணும்னு. அருண், ப்ரோ நீ கண்ணை மூடு. ஆதி, எதுக்குடா? அருண், ப்ரோ கண்ணை மூடுன்னு சொல்லி ஆதி ஐஸோ க்ளோஸ் பண்ணி ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ஷாம் ஆல்சோ ஜாயின்ஸ். ஷாம் ரூம் டோர் ஓப்பன் பண்ணுறாரு. அருணும் ஆதியும் ரூம்குள்ளே என்டர் ஆகுறாங்க. ஆதி ஸ்லோலி ஓப்பன் சைஸ் தென் ரூம்ஸ். பேஜ் 5. ஆதி ஐஸை ஓப்பன் பண்ணி ரூமை சுற்றி பார்க்குறாரு. அருண் ஷாம் செம்ம கெத்த ஃபீலில் நிற்கிறாங்க. அருண், ப்ரோ எப்படி இருக்கு ப்ரோ? ஆதி நக்கலா, சமடா ஒரு பூக்கடையே மாற்றிருக்க, எவ்வளோ அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கீங்க. அருண் ஷா, தேங்க்யூ தேங்க்யூ. ஆதி, என்னடா கர்டைன் மட்டும் ஃப்ரீயாக விட்டுருக்கீங்க, அதையும் சேர்த்து டெக்கரேட் பண்ணியிருக்க வேண்டியது தானே. ஷாம், அருண் நான் அப்போவே சொன்னேன்ல. அருண், ப்ரோ அது பூ ஃபினிஷ்டா அதான். ஆதி, ஓ அப்படியா, ரெண்டு வாழை மரத்த ரூம் என்ட்ரன்ஸில் வச்சுருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். அருண் ஷாம் டவுட்ஃபுல்லாக, டே ஷாம் ப்ரோ கிண்டல் பண்ணுறாரா இல்லை? ஷாம், அதாண்டா எனக்கும் புரியல. ஆதி முறைச்சிட்டு, என்னடா என் ரூமை பண்ணி வச்சுருக்கீங்க, இதுதான் உங்கள் டெக்கரேஷனா? பேஜ் 6. ஆதி, இங்கே கீழே கால் கூட வைக்க முடியல, ஃபுல்லாக பூ வச்சா என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? அருண், ப்ரோ இதுக்கு என்ன குறைச்சல்? ஆதி, குறைச்சல் இல்லை அதிகமாக இருக்குது. டேய் எனக்கு இந்த மாதிரி ஓவர் டெக்கரேஷன் சுத்தமாக பிடிக்காதுன்னு தெரியாது அவனுக்கு. அருண்,
சாரி ப்ரோ, தெரியும், ஆனாலும் ஃபஸ்ட் நைட் தானே, ஸோ எல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கட்டுமேனு நினச்சேன். ஆதி முடிச்சுட்டே நிற்கிறாரு. ஷாம் டு அருண். அருண், எஸ்கேப்டா. அருண், ப்ரோ அப்போது ஆல் தி பெஸ்ட், நாங்கள் வரோம் சொல்லி ஸ்பீடாக ரூமை விட்டு வெளியே போகிறாங்க. ஐஷு பாரை கூட்டிகிட்டு வந்துட்டான். பாரு ஐஷு, எனக்கு என்னமோ ஐஷு ஃபேஸ் பார்த்து ஃபஸ்ட் டைம் ஆதி ரூம்குள்ளே போகிற மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்குறான். பேஜ் 7. பாரு, அது இல்லை ஐஷு, ஐஷு தயங்காமல் பூ பாரு, தென் ஆல் த பெஸ்ட்டுன்னு சொல்லி ரூம்குள்ளே தள்ளி விடுறான். ஆஃப்டர் அவுட் சைட் ஆஃப் த ரூம், என்ன அருண் ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்கு. அருண், என்ன சொல்கிறது ஐஷு, ப்ரோக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க ரூம் செம்மையாக டெக்கரேட் பண்ணோம், ஆனால் கொஞ்சம் ஓவர் ஆகிடுச்சு, ப்ரோக்கு தான் பிடிக்கல, ஃப்ளவர் ஷாப் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டாரு. ஐஷு, ஆதிக்கு எல்லாமே சிம்பிளாக தான் பிடிக்குன்னு உனக்கு தெரியாதா அருண். அதை கேட்டு அருண் ஷாமை பார்த்து முறைக்க, ஷாம் அருணை பார்த்து முறைக்கிறாரு. அருண், நீ போய் படு ஐஷு, நானும் ஷாமும் மொட்டை மாடலில் படுத்துக்கிறோம். ஐஷுவும் ஓகேன்னு சொல்லிட்டு தே ஆல் லீவ்ஸ். பேஜ் 8. சேம் டைம் அட் ஏபி ரூம். ஆதி ரூம் பார்த்து சிரிச்சிட்டே இருக்காரு. அப்போ தான் பாரு ரூம்குள்ளே வரா. பாரு ஃபேஸில் வெக்கம் நிறைஞ்சிருக்கு, அவளுக்கு என்ன பண்ணணுன்னே தெரியல. பர்பிள் கலர் சாரிக்கு எலகண்ட்டாக டைமண்ட் ஜுவல்ஸ் போட்டு தலையில் மல்லிகைப்பூ வச்சு பாரு ஒரு தேவதை மாதிரி ஆதிக்கிட்ட வரா. ஆதி அவளையே பார்த்து ஸ்டன் ஆகிட்டார். பாரு மைண்ட் வாய்ஸ், மாமா ஏன் இப்படி பார்க்குறாரு. மாமா, ஆதி மைண்ட் பண்ணலை, இன்னும் சத்தமாக மாமா. ஆதி ரியாலிட்டிக்கு வந்து சிரிக்கிறாரு. பாரு, என்ன மாமா சிரிச்சுட்டே யோசிக்கிறீங்க. ஆதி, இந்த அழகு தேவதையை கண்ணு முன்னே வச்சு எப்படி நான் இவ்வளோ நாள் அமைதியாக இருந்தேன்னு யோசிக்கிறேன் பண்டாட்டி. பாரு மாமா பால். ஆதி, ரொம்ப முக்கியம், நீ தாங்க வை. பாரு அப்போ தான் ரூமை சுற்றி பார்க்குறா. மாமா, இது பூ மார்க்கெட். பேஜ் 9. பாரு கண்டினியூஸ். இது என்னம்மாம்மா பூ மார்க்கெட் மாதிரி இருக்குது ரூமு, எப்படி மாமா இந்த பெட்டு மேலே படுக்க முடியும். ஆதி, இப்போ யார் இந்த பெட்டில் படுக்க போகிறாங்க. பாரு, அப்போ நம்ம தரையில் படுக்க போகிறோமா மாமா. பாரு ஆதி கிட்ட இழுத்து ஹோல்ட் பண்ணுறாரு. நம்ம இன்றைக்கி இங்கே படுக்க மாட்டோம் குட்டி, மண் ஓசில் உரசுறாரு. பாரு ஒரே குழப்பமாக இருக்கா. மாமா என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலை மாமா. ஆதி அவ கண்ணையே பார்த்துட்டு சொல்லாமலே உனக்கு புரிய வைக்கிற பொண்டாட்டி. ஆமாம், உனக்கு அருண் பைக் கீ கொடுத்தானா. பாரு, ஆமாம் மாமா. இப்போ எதுக்கு பைக் கீ. ஆதி, நீ அதை கொடு, நம்ம இப்போ வெளியே போகிறோம். பாரு, எங்கள் மாமா போகிறோம். ஆதி சிரிச்சுட்டே பெட்டு பில்லோ வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி பிளாங்கெட் வச்சு போத்துறாரு. பாரு மாமா, உங்கள் கிட்ட தான் கேட்குறேன், என்ன பண்ணுறீங்க. பேஜ் 10. பாரு, நம்ம எங்கே போகிறோம். ஆதி பாரு லிப் மேலே ஃபிங்கரை வச்சு ஷோன்னு சொல்கிறாரு. பாரு மாமா, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் மாமா. ஆதி, சர்ப்ரைஸ் சொல்ல மாட்டேன்னு அர்த்தம், நீ பேசாமல் கீயை கொடு. பாரு ஆதிக்கு கீயை கொடுக்குறா. ஆதி பாருட்ட கையை பிடிக்க சொல்கிறாரு. பாரு ஆதி கையை பிடிக்கிறா. ஆதி டோர் ஓப்பன் பண்ணி வெளியே சுற்றி பார்க்குறாரு யாராச்சும் இருக்காங்களான்னு. யாரும் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பாருவை கூட்டிகிட்டு ரூமுக்கு வெளியே வராது. கீழே ஹால் அண்ட் கிச்சனில் யாரும் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணி ஆதி பாருவை வீட்டுக்கு வெளியே வராங்க. ஆதி, பொண்டாட்டி நீ இங்கே நில்லு, நான் பைக் எடுத்துகிட்டு வரேன். பாரும் சரின்னு தலையாட்டுறா. அண்ட் ஷீ இஸ் இன் ஃபுல்லி கன்ஃபியூஸ்டு ஸ்டேட். ஆதி வீட்டுக்கு சைடில் போய் என்ஃபீல்டு ஆன் பண்ணுறாரு. பட் ஸ்டார்ட் பண்ணாமல் என்ஃபீல்டை தள்ளிட்டு வராரு. பேஜ் 11. சேம் டைம் ஷாம் அண்ட் அருண் மொட்டை மாடலில் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டே இருக்காங்க. இட்ஸ் ஹார்ம்ஃபுல் ஃபார் ஹெல்த். ஷாம் ஒன் பேக் குடித்து சும்மா கீழே பார்க்கும்போது ஆதி பைக் தள்ளிட்டு போல பார்க்குறாரு. ஷாம் மைண்ட் வாய்ஸ், அது ஆதியா, இல்லை எனக்கு அவன மாதிரி தோணுதா. ஷாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஆதி என்ஃபீல்டு எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டார். பாரு என்னம்மாம்மா, நீங்கள் பைக் ஆன் பண்ணாமல் இப்படி தள்ளிட்டு வரீங்க. ஆதி, லூஸு, இது ஸ்டார்ட் பண்ணால் நம்ம போன விஷயம் வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், கேட்டுக்கு வெளியே போய் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், நீ வான்னு சொல்லி ரெண்டு பேரும் வீட்டுக்கு வெளியே போகிறாங்க. தென் ஆஃப்டர் ஆதி புல்லட் ஸ்டார்ட் பண்ணுறாரு. பாரு ஏறி உட்கார சொல்கிறாரு. பாரு ஆப்பே ஏறி ஒரு கை ஆதி ஷோல்டரில் போட்டுக்கிறா. ஆதி பணமாக பண்ணாட்டி. பாரு ஆமாம் மாமா. லேட் நைட், டார்க் அண்ட் சைலண்டோட ஸ்மைலிங் ஸ்டார்ஸ் அண்ட் மூன் கோல்டு பிரீஸ் லாங் டிரைவ் வித் யுவர் லவ்டு ஒன்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீலிங் இன் த வேர்ல்டு. தொடரும்.